ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காற்று கெண்ண வேலி சீரியலோட ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே வந்துச்சு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டிஸப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க நிறைய மிக்சடு கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதாவது சூர்யாவுடைய வெண்ணிலாவுடைய அப்பா வந்துட்டு என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹிண்ட்ல தெரியலனாலும் ப்ரோமோல தெரிஞ்சிச்சு அதாவது நான் வெண்ணிலாவை காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா சூர்யா அதாவது நீங்க வந்துட்டு காலேஜுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டதுமே சூர்யா சார் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஸோ இனி ரெண்டு பேரும் பார்த்துக்குற அந்த ஒரு வாய்ப்பும் போயாச்சு ஸோ இனிமேல் வெண் வெண்ணிலாவும் சூர்யாவும் எப்படி மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியலைனாலும் ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டாச்சு அண்ட் அப்கமிங் ட்ராக் பற்றி பேசியே ஆகணும் பிகாஸ் இன்றைக்கு மார்னிங் ஒரு பிக்சர் ஷேர் ஆகி இப்போ ஜஸ்னோ நோ பார்த்தா அந்த பிக்சரை கார்டனும் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த பிக்சரை ப்ளர் பண்ணி தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது த மோஸ்ட் அவேட்டட் வெண்ணிலாவுடைய மேரேஜ் ட்ராக் பட் சூர்யா சார் கூட இல்லை மாதவன் கூட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது பிகாஸ் இது ஆல்ரெடி ப்ரெடிக்டட் தான் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சூர்யா சார் அது அவர் அவரை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி லாஸ்ட் டைம்ல தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படியே சூர்யா சார் வந்து வெண்ணிலா கட்டத்தில் தாலி கட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் கெஸ்ட் தான் பட் இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் மேபி நடக்கலாம் பட் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருண் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா நம்ம வெண்ணிலாவுடைய சாரி சூர்யா சாரோடைய பெரியப்பா அவங்களும் நம்ம மாதவனுடைய அப்பா கேரக்டர் பண்ணுறவங்களும் வந்துட்டு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது பின்னாடி பேக்ரவுண்ட் அது கரெக்ட் கன்ஃபார்மாக அது வந்து ஒரு மேரேஜ் ஹால்னு தெரியுது அண்ட் பின்னாடி நிறைய பூ அந்த டெக்கரேஷன்லாம் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்துட்டு இன்றைக்கி எடுத்த பிக்சராக இருந்தால் கண்டிப்பாக வெண்ணிலா மாதவனுடைய மேரேஜ் ட்ராக் தான் ஸோ எப்படி வெண்ணிலா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம போகிற வரப்போகிற எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் இப்போ வரைக்கும் வெண்ணிலா வந்து அந்த மாதிரி எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல மேபி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படும் மேபி அவங்க அப்பாவே கூட ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி வெண்ணிலாக்கு வைக்கலாம் ஏன்னா நான் வந்துட்டு அந்த ப்ரோமோ பார்த்தே வந்து கொஞ்சம் ஷாக் தான் ஆனேன் பிகாஸ் அவர் வந்துட்டு சூரியசார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்வாரு என் பொண்ணை வந்து படிக்க அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அதாவது என் பொண்ணோட படிப்பை பாதியை நிறுத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசையா அப்படின்னு கேப்பாரு சோ அவரே வந்துட்டு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை வந்து அங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு சோ என்னதான் கோபம் இருந்தாலும் என் பொண்ணுன்ற தான் அவர் பேசிருக்காரு எப்பவுமே அந்த மாதிரி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது

அப்டேட்டும் கிடைக்கல ஸோ நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பிக்சர்ஸ்க்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு கிடைச்சதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ கூட நான் கேட்டிருக்கேன் பட் இன்னும் எதுவுமே ரிப்ளை வரல ஸோ ரிப்ளை வந்ததுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அதை அப்டேட் கொடுக்குறேன் எனிவேஸ் ரொம்ப ட்ராக் பண்ணாமல் இமீடியேட்டாக வந்துட்டு நமக்கு மேரேஜ் சீக்வன்ஸோடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு இதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் கேவி ஃபேன்ஸ்க்கு அண்ட் எஸ்டே ஸ்ரீதேவி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து ஒரு பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க காற்றுக்கான வெளி சீரியலுடைய வந்து ஷூட்டிங் ஸ்பாட் விலாக் வந்து சீக்கிரமே யூடியூப் சேனலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அப்கமிங் எபிசோட் பிக்சர்ஸ் போல சாரதா சாரி ஷாம்லா மீனாட்சி அம்மா அண்ட் பெரியப்பா இருக்காங்க ஸோ வெண்ணிலாவோட மேரேஜ்க்கு சூர்யா சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு பிக்சர்லேயே தெரியுது பிகாஸ் தருண் மாஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க ஸோ த மோஸ்ட் அவைட்டட் மாதவனுடைய அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுற ட்ராக் வந்து வித்தின் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்ல வந்துடும் பிகாஸ் அதுக்கான ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வெண்ணிலாவோடைய பிக்சர் வந்து கன்ஃபார்மாக ஷேர் ஆகாது மேரேஜ் அதாவது அந்த காஸ்டியூம்ல ட்ரெடிஷனல் காஸ்டியூம்ல இருக்கிறதுலாம் பிகாஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ சப்போஸ் வேற ஏதாவது ஒரு சோர்சஸ் மூலமாக கிடைச்சிச்சுன்னா அந்த எபிசோடுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க